எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நம்மளோட சேனல் ஜி ஸ்டார் மொபைல் கேர். தமிழ் லாங்குவேஜில் மொபைல் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங்னு அஃபிஷியலாக ஒரு சேனல் அப்படின்னா அது நம்ம சேனல் தான். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன், இந்த ஷாப்பில் வச்சு நான் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன், இல்லை நான் ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். நான் வந்து இந்த மதர் போர்டு லெவலுக்கு என்ன நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் அப்டேட் பண்ணிக்க முடியும், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் செய்யப்பட்ட எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நான் நிறையவே கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐசி மாத்திரதா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ஸ்பேர் மாத்திரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்துட்டு வாங்க. அண்ட் மேற்கொண்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்மளோட ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1. ஸோ இந்த ஒரு மாடல் வந்து நமக்கு வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி வந்து நமக்கு வந்து ஃபால்ட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டை வந்து நான் வந்து லைட்டாக பென் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயந்தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டரை வச்சு லைட்டாக பென் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல கேப் தெரியுது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டிங் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த ஒரு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வந்து வேலை செய்ய முடியாது. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிப் லெவலில் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக நான் வந்து வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து இதை வந்து பார்ட் டைமாக பண்ணலாம், நான் வந்து லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கால் பண்ணிங்க. அது மட்டும் இல்லைங்க, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி பேசிக்காக ஒரு சில வருஷம்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், பட் இருந்தாலுமே எனக்கு வந்து சிப் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது, அது கண்டிப்பாக வந்து நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நம்மளோட கிளாஸ் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி அப்டேட் செய்யப்பட்ட எல்லா ப்ராக்டிக்கல் வீடியோஸும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பவர் ஈஸியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைல்டாக வந்து ப்ளோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஜென்டிலாக, ரொம்பவே நம்ம வந்து நீட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ பண்ணணும். ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணிடக்கூடாது, அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளோ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ட்ராக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, உன்னோட ஒன்றும் மெர்ஜாகாமல் நம்ம வந்து இதை இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசியை ரீபால் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ நான் ஸ்டென்சிலில் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்மளோட பிபிடி பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐசி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஐசி எடுத்தோம், நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டென்சில் வச்சு ரீபால் பண்ணுறோம். ரீபால் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த லுக்கை வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாலும் வந்து ஒரே நீட்டாக ஈவனாக வந்து நமக்கு வந்து உட்காந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபால் பண்ணி ஐசியை ரெடி பண்ணியாச்சு, இப்போ போர்டு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சு நீட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம எடுத்தக்கூடிய அந்த ஒரு லெட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி அலைன்டாக இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரீபால் பண்ண ஐசி அதுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும் ஒவ்வொரு பேட்ஸும், ஈச் அண்ட் எவ்ரி பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து ஐசியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதா நம்மளோட பெண்டிங் ஒர்க்கே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஐசியை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஐசி எடுத்து மெதுவாக ஃபிட் பண்ணிடலாம்.
ஃபிட் பண்ணி அந்த ஐசி என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதை நம்ம கரெக்டாக வச்சுட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஐசியை வந்து பொசிஷன் பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ அதை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே. ஏன் அப்படின்னா இவ்வளோ வேலை பண்ணுறீங்க அந்த கடைசியாக அந்த அலைன்மெண்ட்டு சரியாக வரல அப்படி வைக்கும் போது தப்பாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளோ பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க வீடியோஸில் நீங்கள் ப்ளோ பண்ணும்போது ஐசி தானாக நான் வந்து உட்காருதே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் தப்பாக வச்சுருந்தாலும் நம்ம ப்ளோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து அதோடய பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாக ஃபிட்டாகிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஐசி வந்து அலைன்னாகி கரெக்டாக உக்காந்துரும். இப்போ நம்ம ஷேக் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போது இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொபைலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ சார்ஜிக்கும் ஆகுது. மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கோபிநாத். தேங்க்யூ.